வியூவர்ஸ், நான் உங்கள் சுஜிதா. பொதுவாகவே மொபைல் ஃபோன்ஸ்ல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆப்பிள் ஐபோன் தான். ஆனா இன்னும் ஒரே வருஷத்துல ஆப்பிள் ஐபோனையே கம்ப்ளீட்டா அடிச்சு தூக்குற மாதிரி டெஸ்லா மொபைல்ஸ் வரப்போகுது. என்னடா இது, இவ்வளவு நாளா ஸ்பேஸ் எக்ஸ் எலக்ட்ரிக் கார்னு சுத்திட்டு இருந்த எலான் மஸ்க் திடீர்னு மொபைல் பக்கம் வராரு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எதுக்காக திடீர்னு இப்போ மொபைல் லான்ச் பண்ண போறோங்கிற விஷயத்த எலான் மஸ்க் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பத்தியும், அவருக்கும் ஆப்பிள் கம்பெனிக்கும் ரொம்ப நாளா போய்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கோல்டு வார பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டெஸ்லா மோட்டார்ஸோட சிஇஓ எலான் மஸ்க், சாரி ட்விட்டர் கம்பெனியோட சிஇஓ எலான் மஸ்க்கும் ஆப்பிள் கம்பெனிக்கும் ஒரு மிகப்பெரிய கோல்டு வார் இப்ப ரீசெண்டா நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா டெஸ்லா மோட்டார்ஸ் ட்விட்டர் அப்படின்னு மாத்தி சொன்ன அப்படின்னா, ட்விட்டர் கம்பெனியை இவர் வாங்கினதுக்கு அப்புறமா தான் இவருக்கும் ஆப்பிளுக்கும் ஒரு மிகப்பெரிய கிளாஷ் வர ஆரம்பிச்சது. ட்விட்டரை வாங்கின உடனே முதல் முதல்ல ஆப்பிள் ஸ்டோர்ல இவர் ட்விட்டரை வைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 30% இவர்கிட்ட டாக்ஸ் வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த இவர் வெளியில சொல்ல ஆரம்பிச்சிருந்தாரு. நார்மலாவே ஒரு ஆப் ஸ்டோர்ல ஆகட்டும் இல்ல பிளே ஸ்டோர்ல ஆகட்டும், இதுல எந்த ஒரு ஆப்ஸ்க்குமே பெருசா மணி சார்ஜ் பண்ண மாட்டாங்க. பட் கிட்டத்தட்ட 30% ஆஃப் ரெவன்யூவை இவங்க ட்விட்டர் கிட்ட இருந்து சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சிஇஓ எலான் மஸ்க் சொல்ல ஆரம்பிச்சிருந்தாரு. அண்ட் இது மட்டும் இல்லாம ட்விட்டர்ல அவர் ஏகப்பட்ட சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாரு. ஒரு வெரிஃபைட் சிம்பிள் கொண்டு வந்ததாகட்டும் இல்ல ட்விட்டர்ல நீங்க யார் வேணா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ட்விட்டருக்குள்ள கொண்டு வந்ததாகட்டும், ரொம்பவே பர்டிகுலரா ட்விட்டர்ல இருந்து பேன் பண்ணப்பட்டிருந்த நிறைய பேரை திருப்பி அவர் ட்விட்டருக்குள்ள கொண்டு வந்தாரு. எக்ஸாம்பிளுக்கு அவர் டொனால்ட் ட்ரம்ப்பை திருப்பி ட்விட்டருக்குள்ள கூட்டிட்டு வந்ததாகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ட்விட்டர்ல பண்ண ஆரம்பிச்சது ஆப்பிள் கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய தொல்லையா இருந்துட்டு இருந்தது. எலான் மஸ்க் ட்விட்டர் கம்பெனியை வாங்கின இந்த டைம்ல இருந்தே ஆப்பிள் கம்பெனி பத்தி ஏகப்பட்ட ஸ்பீச்சஸ்ல நிறைய நெகட்டிவான விஷயங்களை பேசியிருந்தாரு. எக்ஸாம்பிளுக்கு இப்பதான் ஆப்பிள் ஐபோன் 12 அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னும், இந்த ஒரு போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இதுல நிறைய டீக்ரேடிங்கான விஷயங்களை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் ரொம்பவே பர்டிகுலரா ஆப்பிள் போன் நிறைய நாள் யூஸ் பண்ற யூசர்ஸ் எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஐபோன் யூசர்ஸ் கண்டிப்பா இந்த விஷயத்த ஃபீல் பண்ணிருப்பீங்க, ஐபோன் 12ல பயங்கரமான பக்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய விஷயங்களை அவங்க ஐபோன் 12 அப்டேட் பண்ணாம வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பேசியிருந்தாரு. அண்ட் ரொம்பவே பர்டிகுலரா ஒரு பர்டிகுலர் ஸ்பீச்ல ஸ்டீவ் ஜாப்ஸ் எப்ப இறந்தாரோ அப்பயே ஆப்பிளோட இன்னோவேஷன் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு, அவர் இருக்கிற வரைக்கும் ஆப்பிள் கம்பெனி பயங்கர டாப்பா இருந்துட்டு இருந்தது, பட் இப்ப ஆப்பிள் கம்பெனி இருக்க ரொம்பவே சரிஞ்சிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த அவர் பேச ஆரம்பிச்சிருந்தாரு. இது ஆப்பிளோட சிஇஓ டிம் குக் அவருக்கு ரொம்பவே டென்ஷன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன் இப்படி ஒரு ஆப்பிள் கம்பெனியை பத்தி தப்பா பேசுறாரு அப்படிங்கிறப்போ அதை கண்டிப்பா மக்கள் பயங்கரமா லிசன் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ இதுக்கப்புறமா மக்கள் நிறைய பேருமே ஆப்பிள் ஐபோன் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ஆமாப்பா, உண்மையாவே ஐபோன் 12ல நாங்க நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றோம், முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஐபோனை விட இது ரொம்பவே டீக்ரேட் ஆன மாதிரி எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முன்னாடி வந்து பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இது ஓரளவுக்கு ஆப்பிளோட மார்க்கெட் வேல்யூல பயங்கரமா கை வச்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சோ இதனால ஆப்பிளோட சிஇஓ என்ன பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னா, நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா எங்களோட ஆப் ஸ்டோர்ல இருந்து நாங்க ட்விட்டரை வெளியில தூக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இது எலான் மஸ்க்கு பயங்கரமா கடுப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர் ஆப்பிள் பத்தின கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே தொடர்ந்து ட்விட்டர்ல தான் பதிவு பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அங்கதான் இவரோட ஃபேன்ஸ் ஆகட்டும் இல்ல இவரை மாதிரியே பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு பேசுறவங்களாகட்டும் அவங்க எல்லாருமே ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. சோ ஆப்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ட்விட்டர்லாம் இருந்தா தானே நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்க, ட்விட்டரே நாங்க ஆப் ஸ்டோர்ல இருந்து தூக்கிட்டோம்னா ஐபோன் யூசர்ஸ் யாரும் ட்விட்டரே யூஸ் பண்ண முடியாது, அப்படி இருக்கப்போ நீங்க எப்படி பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஆப்பிள் சைட்ல இருந்து அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. இதுக்காக தான் எலான் மஸ்க் முதல் முதல்ல மொபைல் போன் அப்படிங்கிற விஷயத்தையே யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. இதை தொடர்ந்து கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை அவர்களுமே ட்விட்டரை நாங்க கூடிய சீக்கிரம் பிளே ஸ்டோர்ல இருந்து ரிமூவ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலர்ட் கொடுத்திருந்தாரு. கிட்டத்தட்ட ஆண்ட்ராய்டு ஐபோனோட ரெண்டு மிகப்பெரிய டெக் ஜெயின்ஸுமே நாங்க கூடிய சீக்கிரம் ட்விட்டரை பேன் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. பர்டிகுலரா ஏன் சுந்தர் பிச்சை எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, எலான் மஸ்க் ட்விட்டரை வாங்கினதுல இருந்தே ஏகப்பட்ட சேஞ்சஸ் பண்ணியிருந்தாரு. முதல்ல எம்ப்ளாயிஸ் வெளியில அனுப்பினதாகட்டும் இல்ல அவங்களோட சிஇஓ சேர்மன்லாம் மாத்தினதாகட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணியிருந்தாரு. பட் இது மட்டும் இல்லாம எப்படி இன்ஸ்டாகிராம்ல நமக்கு ஒரு வெரிஃபைட் சிம்பிள் வருதோ அதே மாதிரி ட்விட்டர்ல ஒரு வெரிஃபைட் சிம்பிள் கொண்டு வந்திருந்தாரு, ஒரு ப்ளூ கலர் டிக் வர மாதிரி. பட் பிரச்சனையே இங்கதான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருந்தது. இந்த ஒரு வெரிஃபைட் சிம்பிளா வாங்கறதுக்கு $8 பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எலான் மஸ்க் சொல்லியிருந்தாரு. இது வரைக்கும் எந்த சோசியல் மீடியாவுமே
எல்லாருமே நீங்க வெரிஃபைட் சிம்பிள் வாங்குறதுக்கு இவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னோ இல்லை நீங்க அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றதுக்கு இவ்வளோ காசு பே பண்ணணும் அப்படின்னோ இது வரைக்கும் காஸ்ட்டை சார்ஜ் பண்ணதே கிடையாது. பட் ட்விட்டர்ல இருந்து இவங்க $8 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறமா ட்விட்டர்ல ஏகப்பட்ட ஃபேக் அக்கௌண்ட்டே வெரிஃபைடா வர ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் எலான் மஸ்கோட நேம்லயே ஏகப்பட்ட ஃபேக் அக்கௌண்ட் இப்ப வெரிஃபைட் அக்கௌண்டா இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் இதுல இருந்து ட்வீட்ஸ் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எது ஒரிஜினல் எலான் மஸ்கோட அக்கௌண்ட் எது ஃபேக் அக்கௌண்ட் அப்படிங்கறதே நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ட்விட்டர் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வெரிஃபைட் அக்கௌண்ட்லேயே நிறையா கலர்ஸ் கொண்டு வர போகிறோம். ஸோ கலர் கோட் எல்லாமே வச்சு எது ஒரிஜினல் அக்கௌண்ட் எது ஃபேக் அக்கௌண்ட்டு உங்களால் டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இதுக்கு சொல்யூஷனாக அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் இதை அவங்க கொண்டு வரல. ஈவன் வெரிஃபிகேஷன் கொடுக்கறதே இப்போ டெம்பரவரியாக ட்விட்டர் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ட்விட்டரில் ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுங்கிற விஷயத்த கொண்டு வந்திருந்தாரு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஐஃபோன் யூசர் ஆகட்டும் இல்லை ஒரு ஆண்ட்ராய்டு யூசர் ஆகட்டும், ஏதாவது ஒரு கம்பெனியை டார்கெட் பண்ணணும் அப்படின்னாலோ இல்லை ஏதாவது ஒரு கம்பெனியை திட்டணும் அப்படின்னாலோ அதுக்கு ஒரு சோஷியல் மீடியாவில் அவங்களால பண்ணவே முடியாது. ஸோ எந்த சோஷியல் மீடியாவில் அவங்க ஒரு கம்பெனியை பற்றி தப்பாக பேசினாலும் அந்த சோஷியல் மீடியாவிலேருந்து அவங்களோட அக்கௌண்ட்டே ரிமூவ் பண்ணிடுவாங்க. பட் ட்விட்டர்ல இப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கொடுத்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் ஆப்பிள் கம்பெனியை பத்தி ட்விட்டர்லயே வந்து நிறைய விஷயங்களை ட்வீட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆப்பிள் கம்பெனி சரியில்லை அப்படின்னும், அதோட சிஇஓ சரியில்லை அப்படிங்கறதுல இருந்து மொபைல் அப்டேட் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை ஐபோன் யூசர்ஸ் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அண்ட் இதுக்கு பதிலடியா ஆப்பிள் கம்பெனியுமே ஒரு சில விஷயத்த பண்ணி இருந்திருக்காங்க. ஆப்பிள் கம்பெனி அவங்க சைட்ல இருந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட சேர்மன் கிட்டத்தட்ட 2 lakh ஃபாலோவர்ஸ் இது வரைக்கும் ட்விட்டர்ல வச்சிருந்தவர், அவர் தன்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணியிருந்திருக்காரு. ஆப்பிளோட நிறைய முக்கியமான எம்ப்ளாயீஸ் அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம ட்விட்டரோட முக்கியமான ரெவென்யூ அப்படிங்கறத அவங்க கொடுக்கக்கூடிய ஆட்சென்ஸ்ல இருந்து தான் வந்துட்டு இருந்திருக்கு. இந்த ஒரு ஆடை ஆப்பிள் கம்பெனி கம்ப்ளீட்டா கட் பண்ணி இருந்திருக்காங்க. இனிமே நாங்க ட்விட்டருக்கு ஆடே கொடுக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி ஆப்பிள் கம்பெனி தன்னோட ஆடை ட்விட்டர்ல ஸ்டாப் பண்ணி இருந்திருக்காங்க. இது ட்விட்டருக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி ஐபோன் யூசர்ஸோட ஆட் எதுவுமே ட்விட்டருக்கு வராம போக ஆரம்பிச்சிருந்திருக்கு. இதை ஃபாலோ பண்ணி ஆப்பிள் கம்பெனிக்கு பின்னாடியே ஏகப்பட்ட கம்பெனிஸுமே இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிற விதமா ட்விட்டர்ல தன்னோட ஆடை ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அண்ட் அதுக்கு பதிலடியா எலான் மஸ்க்குமே ஆப்பிள் கம்பெனியை பத்தி நிறைய விஷயங்களை பொது இடத்துல வந்து பேச ஆரம்பிச்சிருந்திருக்காரு. இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கோல்டு வார் ஆப்பிளுக்கும் ட்விட்டருக்கும் இப்ப போக ஆரம்பிச்சிருந்திருக்கு. இதோட விளைவாக தான் இப்போ எலான் மஸ்க் என்ன பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காரு அப்படின்னா, இந்த ஒரு விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஜேர்னலிஸ்ட் ரொம்பவே கேஷுவலா ஒரு ட்வீட்டை போட்டிருந்திருக்காங்க. இவ்வளோ விஷயத்த பண்றீங்க, நீங்க ஒரு மொபைல் கிரியேட் பண்ணிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி எலான் மஸ்க் டேக் பண்ணி இவங்க ஒரு ட்வீட் போட்டிருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம்தான் முதல் முதல்ல ஒரு மொபைல் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டை எலான் மஸ்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிருந்திருக்கு. ஸோ இவரும் இதுக்கு ரிப்ளை பண்ற விதமா டெஸ்லாவோட மொபைல்ஸ் கண்டிப்பா சீக்கிரமாவே லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவரும் ரிப்ளை பண்ணி இருந்திருக்காரு. டெஸ்லாவோட மொபைல்ல ஆப்பிள் இருக்கிறத விட ரொம்பவே அட்வான்ஸ்டான ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கும், இதுல உங்களுக்கு சந்தேகமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி எலான் மஸ்க் சொல்லி இருந்திருக்காரு. நார்மலாவே நமக்கு தெரியும், ஒட்டுமொத்த கார் இண்டஸ்ட்ரியிலுமே ஒட்டுமொத்த ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியிலுமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவர் எலான் மஸ்க். அண்ட் இது வரைக்கும் யாருமே பண்ண முடியாத ஒரு விஷயமா மார்ஸ்ல நாங்க போய் ஆராய்ச்சி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி மார்ஸ்க்கு முதல் முதல்ல ஸ்பேஸ்ஷிப் அனுப்புனதும் எலான் மஸ்க் தான். இந்த அளவுக்கு மிகப்பெரிய லெவல்ல பண்ண முடிஞ்சவரால சாதாரணமான ஒரு மொபைல் கிரியேட் பண்ண முடியாதா என்ன? ஸோ அவரு தன்னோட டெஸ்லா மாடல் 5 அப்படிங்கிற மொபைலை 2022லேயே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதோட மேனுஃபேக்சரிங் ஆகட்டும் இல்லை இதோட ப்ரொடக்ஷன் ஆகட்டும் இதெல்லாமே அப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 2023லேயோ இல்லை 2024 ஸ்டார்டிங்லேயோ இது கண்டிப்பாக மக்கள்கிட்ட வந்துடும் அப்படிங்கிறத அவர் ரொம்பவே ஷோராக சொல்லியிருக்காரு. நம்மள நிறைய பேருக்கு இந்த விஷயம் கேட்கறதுக்கே கண்டிப்பாக கிரேசியாக தான் இருந்திருக்கும். என்னடா இது, ஒரே ஒரு சோஷியல் மீடியா அதுவும் படு லாஸ்ல போய்கிட்டு இருக்கிற ஒரு சோஷியல் மீடியாக்காகவா எலான் மஸ்க் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படின்னு. பட் இது எலான் மஸ்கோட சைட்ல இருந்து பார்க்கும்போது இது அவருக்கும் ஆப்பிளோட சிஇஓக்கும் நடந்துட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கோல்டு வாரா தான் எல்லாருக்கும் இப்ப ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அவரோட சைட்ல இருந்து பார்க்கும்போது ஒரு ஸ்பேஸ்ஷிப்பை கிரியேட் பண்ண தெரிஞ்ச எனக்கு, ஒரு எலக்ட்ரிக் காரை கிரியேட் பண்ண தெரிஞ்ச எனக்கு, உங்களை மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் கிரியேட் பண்ணவா தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய காம்படிஷனா ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு தான் எலான் மஸ்க் இப்ப இதை பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காரு. நீங்க என்ன ஒரு மொபைல் போனை கிரியேட் பண்றது, ஆப்பிளுக்கு ஈக்குவலா ஆப்பிளை விடவே பெஸ்டா ஒரு மொபைல் போனை நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிதான் இப்போ மொபைல் போன் இண்டஸ்ட்ரிக்குள்ள டெஸ்லா குதிச்சிருக்காங்க. டெஸ்லா மொபைல் லான்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஐபோனுமே கம்ப்ளீட்டா காலி ஆயிடுமோ அப்படிங்கறது தான் இப்ப ஏகப்பட்ட பேரோட ஒரு வருத்தமா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், எலான் மஸ்க் எந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள போனாலுமே அந்த இண்டஸ்ட்ரியவே அவரோட தாக்கிடுவாரு. எக்ஸாம்பிளுக்கு அவர் கார் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தப்போ ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியை திரும்பி பாக்குற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாரு.
ஸ்பேஸ் எக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியுமே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாரு. அண்ட் இப்போ கடைசியா மொபைல் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் கை வச்சிருந்திருக்காரு. கண்டிப்பா இந்த ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியுமே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு மிகப்பெரிய இன்னோவேஷனா தான் அவரோட டெஸ்டா மொபைல்ஸ் வரும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. ஆனா என்ன, கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் அவரோட மொபைல், இதுதான் நமக்கு ஒரே ஒரு பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்கும். இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாம எலான் மஸ்க் எல்லாருமே திகிலாகிற மாதிரி இன்னொரு பயங்கரமான விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, 2024 எலெக்ஷன்ல அமெரிக்கால நானும் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவரு சொல்லி இருந்திருக்காரு. விச் மீன்ஸ் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் ஜோ பைடனுக்கும் ஈக்குவலா நானும் காம்பீட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதுல டொனால்ட் ட்ரம்ப்பும் ஜோ பைடனும் பயங்கரமா அலறி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நார்மலாவே டொனால்ட் ட்ரம்ப் அப்போஸ் பண்ணி யாரு நின்னாலுமே நாங்க ஓட்டு போடுவோம்பா அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கன் சிட்டிசன் எல்லாம் இருந்துட்டு இருக்கிற இந்த டைம்ல எலான் மஸ்க் மாதிரியான ஹைலி இன்ஃபுளுயன்ஷியலான இருக்கிறதே அமெரிக்கால ரொம்ப ரொம்ப இன்ஃபுளுயன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய, ரொம்ப ரொம்ப மணியும் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மில்லியனியர், மிகப்பெரிய இன்ஃபுளுயன்சர் டொனால்ட் ட்ரம்ப் அப்போஸ் பண்ணி நிக்கிறாரு. அந்த ஒரு பொசிஷனுக்கு அவர் போட்டி போட போறாரு அப்படிங்கிறப்போ அன்டவுட்டட்லி அவரு தான் வின் பண்ணுவாரு அப்படிங்கறது எல்லாருக்குமே நல்லா கிளியரா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் எலான் மஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அவரு நேட்டிவ் அமெரிக்கன் கிடையாது. இதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை. அவரு சவுத் ஆப்பிரிக்கால பிறந்து லேட்டரா அமெரிக்காவுக்கு மூவ் ஆனவரு. சோ அமெரிக்காவோட சட்டத்தோட படி ஒருத்தங்க அங்க பொலிட்டீஷியனா செலக்ட் ஆகணும், ஒருத்தங்க அங்க பிரசிடென்டா இருக்கணும் அப்படின்னா அவங்க நேட்டிவ் அமெரிக்கனா இருக்கணும், அமெரிக்காலேயே பிறந்து வளர்ந்தவங்களா இருக்கணும். பட் எலான் மஸ்க் அப்படி இல்ல அப்படிங்கறதுனால நீங்க இந்த எலெக்ஷன்ல கலந்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. பட் அவர் எல்லாத்தையுமே மீறி கண்டிப்பா நான் இந்த எலெக்ஷன்ல போட்டி போடதான் போறேன் அப்படின்னு சொல்லி எலெக்ஷனுக்கான வேலையுமே ஒரு பக்கம் இப்ப ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அமெரிக்காவோட பிரசிடென்டா எலான் மஸ்க் வந்துட்டாரு அப்படின்னா அமெரிக்காவோட தலையெழுத்தை மட்டும் இல்ல, அது உலகத்தோட தலையெழுத்தையே மொத்தமா புரட்டி போட்டுரும் அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமுமே கிடையாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஹைலி இன்ஃபுளுயன்ஷியலான, ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டான, ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு மில்லியனர் எலான் மஸ்க். அவர் எந்த ஒரு விஷயத்துல கை வச்சாருனாலுமே அந்த ஒரு விஷயத்துல உலகமே திரும்பி பாக்குற மாதிரி ஒரு விஷயத்த கண்டிப்பா செஞ்சிருவாரு. சோ அவரு பிரசிடென்ட் ஆனார்னா கண்டிப்பா அமெரிக்காவோட தலையெழுத்து மட்டும் இல்லாம உலகத்தோட தலையெழுத்தே மாறும் அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமுமே கிடையாது. பட் அவரு இந்த அமெரிக்கன் எலெக்ஷன்ல கலந்துக்கிறதே இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. எலான் மஸ்க் நாங்க ஒரு மொபைல் லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னதாகட்டும், இல்ல அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னதாகட்டும், இவரோட இந்த அடுத்தடுத்த அதிரடி டெசிஷன்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாவே இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டாருன்னா இந்த இண்டஸ்ட்ரியோட தலையெழுத்து எப்படி மாறும் நீங்க நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. நான் வேற ஏதாவது விஷயத்தை பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம இந்த விஷயங்களை பத்தி பேசுவோம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லி அப்லோட் பண்ற ஒரு வீடியோ உங்களுக்கு வரும்.